இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே ஒரு அவசரமான தகவல்கள் தாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் இந்த அவசரமான தகவல்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் இந்த முழு அவசர தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இந்த அவசர தகவல்கள் வந்து ஏன் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். உண்மையாலுமே இந்த அவசர தகவல்கள் முழுக்க முழுக்க நம்மளுக்கு பயனுள்ள ஒரு முக்கியமான தகவல்களாகவே இருக்குது. ஸோ அதனால் தயவுசெய்து எல்லாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு, பார்த்த உடனே இந்த தகவல்களை உடனடியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணணும். ஏன்னா அவங்களும் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக இன்று இரவுக்குள்ளே அதை செஞ்சிடணும். சரி, அப்படி என்ன அவசர தகவல்கள், இன்று இரவுக்குள்ளே அப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்களை வந்து இந்த வீடியோவில் நம்ம வீடியோ காட்சிகளாகவே பார்க்கலாம். ஸோ தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அப்படி என்ன அவசரமான தகவல்களை இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைய தினம் ஒரு முக்கியமான நாள். இன்றைய தினம் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி. பொதுவாக இந்த சங்கடகர சதுர்த்தி பார்த்திங்கன்னா வந்து தேய்பிரையில் வந்திருக்கு. அதே போல் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இப்படி வெள்ளிக்கிழமையும் தேய்பிரையில் வந்திருக்கிற இந்த சங்கடகர சதுர்த்தியில் கண்டிப்பாக விநாயகப் பெருமானை வீட்டில் இருந்தபடியே வணங்குறதுனால நிச்சயமாக பார்த்திங்கன்னா வந்து எல்லா வினைகளும் தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகளுக்கு பிறகு அபூர்வ கிரகங்கள் சேர்க்கையோடு இன்றைய தினம் இந்த சங்கடகர சதுர்த்தி வந்திருப்பதாக சொல்லப்படுது. ஸோ இன்றைய தினம் நம்ம வீட்டில் செய்கிற ஒரு சிம்பிளான விஷயத்தால் நமக்கு பார்த்திங்கன்னா எல்லா விதமான வளங்களும் கிடைக்கும், அதே நேரத்தில் எல்லா விதமான வினைகளும் வந்து தீர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதை ஒரு வீடியோவாக. ஸோ தயவுசெய்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது செய்ய வேண்டிய டைம் பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங் சந்திரன் தோன்றின பின்னாடி, அதாவது 6:30 7:00 இந்த பூஜையை வந்து நம்ம வீட்டில் செய்யணும். ஸோ கட்டாயம் விநாயகப் பெருமானுடைய ஃபோட்டோ அப்படி இல்லைன்னா வந்து சிலை இல்லாத வீடே இருக்காது. ஸோ எல்லாருமே வந்து இதை வந்து நம்ம இன்றைய தினம் வீட்டில் செய்யணும். அதே போல் இந்த பூஜைக்கு பார்த்திங்கன்னா தேவைப்படக்கூடிய பொருட்கள் வந்து அருங்கம்புல் பூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 1 ரூபா நாணயம், மஞ்சள் துணி, பிள்ளையார் ஃபோட்டோ அப்படி இல்லைனா வந்து சிலை, இது இருந்ததுன்னா கட்டாயம் யார் வேணாலும் இன்றைய தினம் இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானை அர்ச்சனை செஞ்சு விநாயகருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா எப்படி அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன். பொதுவாக உங்களோட பூஜை அறையை இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது விநாயகப் பெருமானுடைய சிலையை எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கு கீழே ஒரு தட்டை வச்சுக்கோங்க. அதே போல் சங்கு இருந்ததுன்னா விநாயகப் பெருமானுக்கு முன்னாடி சங்கை வச்சுருங்க. அதே போல் அருங்கம்புல், அதே போல் பூ, 1 ரூபா நாணயம், மஞ்சள் துணி, மஞ்சள் குங்குமம், வெத்தலைப்பாக்கு, பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நெய்வேத்தியமாக கொழுக்கட்டை எல்லாமே வந்து நம்ம தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த தகவல்களை கேட்டுட்டு கூட உடனடியாக நீங்கள் இதை ஏற்பாடு செய்யலாம். உங்களால் எந்த அளவுக்கு ஏற்பாடு செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சுக்கலாம். பொதுவாக விநாயகருடைய சிலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் விநாயகருடைய ஃபோட்டோவை வச்சு கூட இந்த வழிபாட்டை வீட்டில் செய்யலாம். மேலும் இந்த வழிபாடு பார்த்திங்கன்னா வந்து சிம்பிளான முறையில் இருக்கும், அதே சமயம் ஈஸியாகவும் இருக்கும். அதே போல் இன்றைய தினம் சங்கடசகர சதுர்த்திக்கு இன்றைய தினம் நாங்கள் விரதமும் இருக்கலை, அப்படி இருக்க பட்சத்தில் நாங்கள் இந்த பூஜை மட்டும் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் வந்து பூஜை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பொதுவாக இதுக்கு விரதம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் விரதம் இருந்து வழிபடுவது ஒரு சிறந்த பலனை தரும். ஆனால் இப்போ நம்ம வந்து இந்த சூழ்நிலையில் வந்து விரதம் இருக்க முடியாத பட்சத்தில் வந்து ஸோ விரதம் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பூஜை மட்டும் நம்ம ஈவினிங் செஞ்சால் போதும். அதாவது அந்த சந்திரன் தோணின பின்னாடி அந்த 6 to 7 இந்த பூஜை செய்யணும். நாம் வந்து பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி நாம் எடுத்து வச்ச மஞ்சள் துணியை அந்த தட்டிலேயே பிள்ளையார் பக்கத்துலேயே வச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா அருகம்புள்ள கொண்டு நம்ம பிள்ளையாரை அர்ச்சனை செய்யணும். 108 முறை ஓம் பிள்ளையாரே நமக, அப்படி இல்லைனா வந்து ஓம் கணபதியாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொல்லி சொல்லி நம்ம அந்த பூவையும் அந்த எடுத்து வச்சுருக்க அருகம்புள்ளையும் கொண்டு அந்த விநாயகப் பெருமானை அர்ச்சனை செய்யணும். ஒருவேளை உங்களுக்கு மந்திரம் சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டிவியில் ஒளிபரப்பு செஞ்சு கூட அர்ச்சனை செய்யலாம். ஆனால் 108 முறை இந்த மாதிரி வந்து அர்ச்சனை செய்கிறது உண்மையாலுமே சிறந்த பலனை நமக்கு தேடித்தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து செய்யலாம். பொதுவாக வளர்பிறையில் வரதை விட தேய்பிறையில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்திக்கு அதிக சிறப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்ததுனால இன்னும் ஒரு சிறப்பு அதிகமாகவே சொல்லப்படுது. ஸோ இவ்வளோ சிறப்பு மிக்க இந்த நாளில் விநாயகப் பெருமானுக்கு கண்டிப்பாக அருகம்புள்ள பூ கொண்டு அர்ச்சனை செய்கிறது உண்மையாலுமே மிகுந்த பலனை நமக்கு தேடித்தரும். அதே போல் நாம் எடுத்து வச்சிருக்கிற அந்த மஞ்சள் துணியில்
ஒருவா காயினை வந்து நம்ம அதில் எடுத்து வச்சு இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சிருந்தோம், ஒருவா காயின் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூஜையை வந்து நாம் இன்றைக்கி ஈஸியாக செஞ்சிடலாம். பொதுவாக இது மாதிரி செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த இந்த சங்கடகர சதுர்த்தி வரத்துக்குள்ளே நமக்கு பார்த்திங்கன்னா வந்து செல்வம் வளம் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்குன்னு ஒருவா வச்சுட்டு வேறு எதுவும் செய்யாமல் விட்டுறாதீங்க. நெய்வேத்தியமாக கொள்ளுக்கட்டை பொங்கல் சுண்டல் எல்லாத்தையுமே செஞ்சு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்க. பொதுவாக இந்த வழிபாடு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் புதன்கிழமை கூட செய்யலாம். புதன்கிழமை எல்லா புதன்கிழமையுமே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், விநாயகப் பெருமானுடைய ஃபோட்டோக்கு முன்னாடி இந்த மாதிரி உருவா நாணயத்தை வச்சு வழிபடுவது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிற மாதிரி ஜோதிட ரீதியாக பல தகவல்கள் சொல்லப்படுது. ஸோ இதற்கு முன்னாடி அந்த தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஜோதிட ரீதியாக புதன்கிழமான உருவா நாணயம் ஏன் விநாயகப் பெருமானுக்கு வைக்கப்படுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். அந்தளவுக்கு இந்த உருவா நாணயத்தினால் பலவிதமான அதிசயங்கள் விநாயகப் பெருமான் நடத்துவார் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அந்த வகையில் சங்கடகர சதுர்த்திக்காவது இந்த பூஜை செஞ்சு நம்ம பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் இந்த வீடியோ காட்சியை ஆட் பண்ணியிருக்கேன். அதே போல் நீங்கள் பிரசாதமாக கண்டிப்பாக கொள்ளுக்கட்டை செஞ்சு வழிபடுவது சிறந்த பலனை தரும். ஒருவேளை இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பழங்கள்லாம் வாங்கி வச்சு தேங்காவை உடைச்சி கற்பூர ஆராதனை காட்டினாவே கண்டிப்பாக சங்கடகர சதுர்த்தியுடைய பலன் வந்து நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அதே போல் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ சிறப்புகள் இந்த விநாயகருக்கு இருக்குது தான் சொல்லணும். உண்மையாலுமே விநாயகரை வணங்கினா வினைகள் அத்தனையுமே தீரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அந்த அளவுக்கு விநாயகப் பெருமான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமானவராக இருக்கிறாரு. ஸோ முக்கியமானவராக இருக்கக்கூடிய இந்த விநாயகருக்கு உகந்த இன்றைய நாளில் வந்து கட்டாயம் எல்லாரும் இந்த வழிபாட்டை வந்து வீட்டில் செய்யணும். மேலும் இந்த வழிபாடு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகபட்சமாக நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில பொருட்கள் என்ன, ஒருவா நாணயம், ஒரு மஞ்சள் துணி, அதுக்கப்புறம் அருகம்புல் பூ மட்டும்தான். இது மட்டும் இருந்ததுன்னா ஈஸியான முறையில் நம்ம செஞ்சிடலாம். மேலே இதுக்கு அதிகமாக செலவும் கூட ஆகாது. ஸோ ஈஸியாக நம்ம வீட்டில் இந்த வழிபாட்டை செஞ்சு விநாயகருடைய முழு அருளும் நம்ம பெற்றுக்கலாம். அதே போல் இந்த சங்கடகர சதுர்த்தியோட ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய சங்கடங்கள் அத்தனை போக்குவது தான் இதோட ஸ்பெஷல்னு கூட சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய சங்கடங்கள் அத்தனை போக்குவதற்குரிய இந்த சங்கடகர சதுர்த்தியில் கண்டிப்பாக விநாயகப் பெருமானை அவருக்கு பிடிச்ச மாதிரி அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்கிறதுனால நிச்சயமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனைத்து சங்கடங்களும் தீர்த்து வச்சிருவார். அதுவும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பலவிதமான கஷ்டங்கள் பலவிதமான பிரச்சனைகளை நாம் எல்லாருமே சந்திச்சுட்ருப்போம், இல்லைன்னு மட்டும் யாருமே சொல்ல முடியாது. மேலும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நம்மளுடைய சகடங்கள் எல்லாம் போக்குவதற்கு அது மட்டும் இல்லாமல் நமக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கொடுப்பதற்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு எளிமையான பூஜை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்திக்கு எப்படியெல்லாம் விரதம் இருக்கணும், எப்படியெல்லாம் விநாயகப் பெருமானை அர்ச்சனை செய்யணும், எப்படியெல்லாம் வந்து விநாயகப் பெருமானை குளிர்ச்சி அடைய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பல தகவல்கள் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோக்களாக போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் தெரியும் இன்றைய தினம் எப்படியெல்லாம் நம்ம விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது. அந்த வகையில் நீங்கள் இதற்கு முன்னாடி பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்த டைம் வருகின்ற அந்த சங்கடகர சதுர்த்திக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ அற்புதமான இந்த நாளில் விநாயகப் பெருமானை வழிபடுவதை தவற விட்டுறாதீங்க. நீங்கள் டெய்லி வழிபடுறதை விட இன்றைய தினம் ஒரு நாள் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக சொல்கிறேன் உண்மையாலுமே நாம் எதிர்பார்க்காத அத்தனை நல்ல விஷயங்களுமே நமக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா சங்கடங்களும் தீர்ந்துடும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து நான் நேற்று சொன்ன வீடியோவில் வந்து நான் இந்த பூஜை வந்து சொல்லலை, சரி இதை சொல்லி நீங்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து அவசர தகவல்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வந்து டைம் நிறையவே இருக்கும். ஈவினிங் பார்த்திங்கன்னா வந்து 6:30 இதெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக 6:00 to 7:00 இந்த வழிபாட்டை செஞ்சுருங்க. பொதுவாக நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் தான் இந்த வழிபாட்டை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது, வீட்டிலேயே இந்த வழிபாடு செய்யலாம். அதே போல் வீட்டில் இந்த வழிபாடு செஞ்சுட்டு நம்ம அந்த நாணயத்தை வந்து அந்த உருவா இதை வந்து நம்ம மடித்து வச்சோம்ல அந்த மஞ்சள் துணியில், அந்த நாணயத்தை வந்து நீங்கள் கடைசியில் கோவிலோட உண்டியில் போடலாம். அப்படி இல்லைனா வந்து அது பாதுகாப்பாக சேர்த்து வச்சு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்ந்தோடனே அதை கூட உண்டியில் சேர்த்துடலாம். அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த பூஜை பற்றி இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முழுசாகவும் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நான் எப்பயும் போல் சொல்கிறது போல் இந்த வீடியோ லைக் பண்ணி உடனடியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இப்போவே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த அற்புதமான வீடியோ காட்சி தகவல்களை பார்த்தா அவங்களும் உடனடியாக அவங்க வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக விநாயகருடைய முழு ஆசீர்வாதத்தையும் பெறட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவலுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதே போல் பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போகிற அப்டேட்டான தகவல்களை வந்து நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் ஆல் அப்படிங்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.